எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஓல்டு ஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் அண்ணன். இந்த வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான 2021 ஹெல் இன் தி செல் பேப்பர்வியூவில் என்னென்ன மேட்சஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற என்னோட சொந்த ப்ரெடிக்ஷனை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெல் இந்த செல் பேப்பரியோ பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதம் நடக்க வேண்டிய ஒரு பேப்பர் வியூ. ஸோ இந்த பேப்பரியோ வந்து பார்த்தீங்கன்னா WW ரொம்பவே ஷாக்கிங்காக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல மாதத்துக்கு முன்னாடியே இந்த ஜூன் மாதம் 20ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறாங்க. ஸோ இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்றது ஆல்மோஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ WW வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் திரும்பவும் வரப்போகிறாங்க. மணி இந்த பேங்க் பேப்பர் வியூக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அதனால மணி இந்த பேங்க் பேப்பரியை ஒரு மாதம் தள்ளி வைக்கிறதுக்காக ஸோ ஹெல் இந்த செல் பேப்பரியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடியே வந்து வச்சிருக்காங்க. உண்மையிலே ஒரு சூப்பரான இவங்க 4 பேருக்குள்ள யாரோ ஒருத்தவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அப்போலோ குரூஸோட இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்
பேர்ல மோதறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. அதுக்கடுத்தபடியா செத்ராலன்ஸ் வர்சஸ் சிசாரோவுக்கான ஒரு ஹெல் இன் தி செல் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெல் இன் தி செல் பேப்பரில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. இவங்களோட ஃபியூட் வந்து பாத்தீங்கன்னா ரெஸல்மேனியாக்கு முன்னாடியில இருந்து போய்கிட்டு இருக்கு. இப்ப வரைக்கும் செத்ராலன்ஸுக்கும் சிசாரோவுக்குமான அந்த ஃபியூட் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச பாடு இல்ல. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா செத்ராலன்ஸ் பயங்கரமா சிசாரோவை அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க ரெண்டு பேருக்கும் தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரி லைன் போய்கிட்டு இருக்கு. சோ அதனால இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெல் இன் தி செல் பேப்பர் வியூல சிசாரோ வர்சஸ் செத்ராலன்ஸுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் கண்டிப்பா இந்த மேட்ச் ஒரு ஹெல் இன் தி செல் மேட்சா நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மேட்சா இருக்கும். இந்த மேட்ச்ல சிசாரோவா இருக்கட்டும் செத்ராலன்ஸா இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஒரு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸா கொடுப்பாங்க. கண்டிப்பா ஹெல் இன் தி செல் பேப்பர் வியூல சிசாரோ வர்சஸ் செத்ராலன்ஸ் மேட்ச் தான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. அதுக்கடுத்தபடியா ரா உமன் சாம்பியன்ஷிப் மேட்ச் ரியா ரிப்ளே வர்சஸ் சார்லட் ஃப்ளேருக்கான ஒரு ரா உமன் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து நடத்த போறாங்க. இந்த மேட்சை WWE ஆல்ரெடி அபிஷியலா வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி லைன் தான். சோ அதே மாதிரி வந்து சார்லட் ஃப்ளேரா இருக்கட்டும் ரியா ரிப்ளேவா இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஒரு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் சார்லட் ஃப்ளேயர் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் கூட ரொம்பவே அதிகமா இருக்கு. சோ ஹெல் இன் தி செல் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணி வச்ச இதே மேட்ச் தான் ரியா ரிப்ளே வர்சஸ் சார்லட் ஃப்ளேருக்கான ஒரு ரா உமன் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. அதுக்கடுத்தபடியா பாபி லாஷ்லி வர்சஸ் ட்ரூ மெக்இன்டயருக்கான ஒரு WWE சாம்பியன்ஷிப் மேட்சை WWE ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ இதே மேட்ச் தான் ஹெல் இன் தி செல் பேப்பரில் நடக்க போது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மினிட் இல்ல இந்த வாரம் இல்ல அடுத்த வாரம் ரால வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ மெக்இன்டயர் பாபி லாஷ்லி வர்சஸ் ட்ரூ மெக்இன்டயர் மேட்சை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெல் இன் தி செல் மேட்சா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பாபி லாஷ்லி வர்சஸ் ட்ரூ மெக்இன்டயருக்கு நடக்க போற ஒரு ஹெல் இன் தி செல் மேட்சா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும் இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவோம் அப்படிங்கறது ஆல்மோஸ்ட் தெரியும். இந்த மேட்ச் ஒரு நல்ல ஒரு மேட்சா வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க. கடைசியா தி மெயின் ஈவென்ட்டா வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ்க்கு ஹெல் இன் தி செல் பேப்பரில மேட்ச் இருக்கா இல்லையா அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்தி இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஹெல் இன் தி செல் பேப்பரில ரோமன் ரிங்ஸ்க்கு மேட்சே இருக்காத போகும் அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது. அப்படி இல்லாத பட்சத்துல ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் ஜிம்மி ஊசோவுக்கான ஒரு யுனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஹெல் இன் தி செல் மேட்சா நடக்கும் அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது. அப்படியும் இல்லாத பட்சத்துல ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் ஜிம்மி ஊசோ அண்ட் ஜே ஊசோவுக்கான ஒரு 2-on-1 ஹேண்டிகேப் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஹெல் இன் தி செல் பேப்பரில் நடக்கும் அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது. இப்போதைக்கு முழுக்க முழுக்க ரோமன் ரிங்ஸோட ஸ்டோரி லைன் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலி அவங்களோட பிளட் லைன் அப்படிங்கற மாதிரி தான் ஸ்டோரி லைன் போயிட்டு இருக்கு. இந்த வாரம் ஸ்மாக் டவுன்ல கூட ரோமன் ரிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜிம்மி ஊசோ அண்ட் ஜே ஊசோவை பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா முறைக்கிற மாதிரி குறிப்பா அப்படியே ஒரு வருஷத்துக்கு பின்னாடி போங்க இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் ஜே ஊசோவை பார்த்து போன வருஷம் முறைச்சாரு. அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் வந்துச்சு. அந்த வகையில அவங்க ஃபேமிலிக்குள்ளே மேட்ச் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒன்னு ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் ஜிம்மி ஊசோவுக்கான ஒரு யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கலாம். அப்படி இல்லனா ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் ஜிம்மி ஊசோ அண்ட் ஜே ஊசோவுக்கான ஒரு 2-on-1 ஹேண்டிகேப் மேட்ச் நடக்கலாம் அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது. ரோமன் ரிங்ஸ்க்கு ஹெல் இன் தி செல் பேப்பரில என்ன மேட்ச் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கற உங்களோட கருத்தை மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. சோ நான் சொன்ன எல்லா மேட்சும் வந்து பாத்தீங்கன்னா என்னோட சொந்த ப்ரெடிக்ஷன்லாம் இந்த மேட்ச்ல நடக்கலாம் அப்படிங்கற மாதிரி நான் சொல்லிருக்கேன். அதே மாதிரி ஹெல் இன் தி செல் பேப்பரில எந்தெந்த மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கற உங்களோட கருத்தை மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை